வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி நம்ம ஹிந்துரிடல் ஃபஸ்ட் ஆர்டிக்கிள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்கிங் பை சப்டர் ஃபியூஜ். ஸோ இந்த ஆர்டிக்கலோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ரிமூவல் ஆஃப் ஏபி டாப் எலெக்ஷன் அஃபிஷியல். ஸோ ஏபியில் இருக்கிற ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார் பார்த்தீங்களா, அவரை வந்து நீக்கியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஆர்டிக்கல் தான் இது அப்படிங்கிறாங்க. சப்டர் ஃபியூஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தந்திரம் இல்லை சூழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது தான் சப்டர் ஃபியூஜ் அப்படிங்கிறது. ஸோ அவரை வந்து எலெக்ஷன் கமிஷனரை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு சூழ்ச்சியாக வந்து அவரை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஆர்டிக்கல் தான் இது அப்படிங்கிறாங்க. The legality of the removal of the Andhra Pradesh State Election Commissioner is seriously in doubt. So, ஆந்திர பிரதேச ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை வந்து ரிமூவ் பண்ணது நீக்கினது அதோட இந்த லீகாலிட்டி இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து நியாயமாக இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. தட் இட் வாஸ் அ கல்மினேஷன் ஆஃப் அன் ஓப்பன் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த எலெக்ஷன் கமிஷனர் என் ரமேஷ்குமார் அண்ட் சீஃப் மினிஸ்டர் ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி மேக்ஸ் இட் அ கிளாரிங் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் மிஸ்யூஸ் ஆஃப் பவர். ஸோ கல்மினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க தான். ஸோ அங்கே எலெக்ஷன் கமிஷனராக இருக்கிற அந்த ரமேஷ்குமார் அப்படிங்கிறதுக்கும் ஆந்திராவோட சிஎம் ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் வந்து ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடு இருந்திருக்கு. ஸோ அதில் அதோட உச்சக்கட்டமாக தான் வந்து ஆந்திர பிரதேஷ் சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து தன்னோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அவரை வந்து நீக்கியிருக்காரு அப்படிங்கிறாங்க. த ஸ்டேட் கவர்மெண்ட் காட் த கவர்னர் டு இஷ்யூ அன் ஆர்டினன்ஸ் டு கட் த எஸ்சிஇசிஸ் டென்யூர் ஃப்ரம் 5 to 3 years அண்ட் அமன் த க்ரைட்டீரியான் ஃபார் ஹோல்டிங் தட் ஆஃபீஸ் ஃப்ரம் பீயிங் அன் ஆஃபீஸர் ஆஃப் த ரேங்க் ஆஃப் பிரின்சிபல் செக்ரட்டரி அண்ட் அபவ் டு ஒன் ஹூ ஹட் சர்வ்ட் அஸ் அ ஹைகோர்ட் ஜட். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டினன்ஸ் அதாவது ஒரு அவசர சட்டம், கவர்னரை வந்து ஒரு அவசர சட்டம் இயற்ற சொல்லி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட பதவிக்காலத்தை 5-3 வருஷமாக வந்து கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த போஸ்ட்டை வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனராக வந்து நியமிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருந்துக்கணும், அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கிற பதவியில் இருந்தவங்கள தான் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இந்த ஆர்டினன்ஸ் மூலிமா அவரோட பதவிக்காலத்தை 5-3 வருஷமாக கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தால் போதும் அவங்கள வந்து எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சட்டத்தில் வந்து ஒரு திருத்தம் கொண்டு வர சொல்லி ஒரு அவசர சட்டம் இயற்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. This automatically rendered Mr. Kumar's continuance invalid. So, rendered அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழங்குறது அப்படின்னு சொல்லலாம் தான். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த சட்டத்தில் வந்து சில மாற்றங்கள் செஞ்சதுனால இப்போ பதவியில் இருக்கிற ரமேஷ்குமாருக்கு வந்து அவர் இந்த கண்டிஷனுக்குலாம் அவர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதனால் வந்து அவரோட அந்த பதவிக்காலம் வந்து முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அவர் இனிமேல் வந்து கண்டினியூ பண்ண முடியாது, தொடர்ந்து வந்து அவர் வந்து அந்த பதவியில் இருக்க முடியாது, இன்வாலிடாக இருக்குது அப்படிங்கிறாங்க. Last month, just days before the local body polls were to be held, the SEC postponed the elections citing the COVID-19 outbreak. So, போன மாதம் வந்து அங்கே வந்து அந்த உள்ளாட்சி தேர்தல் வந்து நடக்க வேண்டி இருந்துச்சு, ஆனால் இந்த COVID-19 அவுட்பிரேக்னால அதை வந்து தள்ளி வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரோச் த சுப்ரீம் கோர்ட் பட் த கோர்ட் டிக்ளைன் டு இன்டர்ஃபியர். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் வந்து ஒத்தி வச்சுட்டாங்க அப்படிங்கிறனால ஹைகோர்ட்டில் வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து நாங்கள் வந்து இந்த விஷயத்தை தலையிட மாட்டோம், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் எடுக்கிற முடிவு தான் வந்து ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி வந்து நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. Having exhausted its legal remedy, the government should have waited for the ongoing fight against the disease to be over. So, இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து நடத்தலை அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து மேல்முறையீடு பண்ணலாம், அவ்வளோதான். அதுதான் வந்து ஜுடிஷியல் இதில் வந்து அவ்வளோதான் வந்து பவர் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் வந்து வெயிட் பண்ணியிருக்கலாம், சரி இனிமேல் எதுவும் பண்ண முடியாது, கைமீறி போனவொன்னே வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் பார்த்திங்கன்னா, சரி இந்த COVID-19 வந்து இப்போ பிரச்சனை போயிட்டுருக்கு நாடு ஃபுல்லாக, ஸோ இந்த பிரச்சனை வந்து முடியட்டும் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணியிருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது வந்து ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறாங்க. மிஸ்டர் ரெட்டிஸ் அலிகேஷன் தட் எஸ்இசி அண்ட் அப்பாயிண்டி ஆஃபீஸ் ப்ரொடியூசர் என் சந்திரபாபு நாயுடு போஸ்ட்போன் த போல்ஸ் டு ப்ரிவெண்ட் அ ஸ்வீப் பை த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மே ஆர் மே நாட் பி ட்ரூ. ஸோ ஜெகன்மோகன் ரெட்டி வந்து என்ன வந்து அலிகேஷன் அப்படின்னா ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்ல முடியல தான். ஸோ எலெக்ஷன் கமிஷன் மேலே ஒரு தவறான குற்றச்சாட்டு வைக்கிறார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரமேஷ்குமார் அப்படிங்கிறவர், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் ரமேஷ்குமார்ங்கிறவர் யார் அப்பாயின்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா, முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து ஆந்திரா சிஎம்மாக இருந்த சந்திரபாபு நாயுடு தான் வந்து அவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணார். ஸோ அவர் வந்து அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கார், இந்த உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் வந்து ஃபுல்லாக ஜெயிச்சிடும் அப்படிங்கிற பயத்தில் தான் வந்து அவர் வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒத்தி வச்சார், சந்திரபாபு நாயுடுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒத்தி வச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து எலெக்ஷன் கமிஷனர் மேலே இப்போ ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி சிஎம்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி வைக்கிறாரு அப்படிங்கிறாங்க. However, the Chief Minister has no legal right to terminate the SEC's tenure as the Constitution makes the holder of that post removable only in the same manner as High Court Judge. So, எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு படி ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் வந்து
சிஎம்மாக இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ண முடியாது. அவரை வந்து யார் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் தான் ரிமூவ் பண்ணும். அதுவும் ரெண்டு லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் சரி அங்கே வந்து ஓட் பண்ணி 2/3 மெஜாரிட்டி வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் பிரசிடென்ட் மட்டும் தான் ரிமூவ் பண்ண முடியும், ஒரு சிஎம் ரிமூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. இஃப் கோர்ட்ஸ் அப்ஹோல்டு திஸ் மீன்ஸ் ஆஃப் டிஸ்லாஜிங் த ஹெட் ஆஃப் அன் இண்டிபெண்டன்ட் எலெக்ஷன் பாடி இட் உட் மார்க் த எண்ட் ஆஃப் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். ஸோ அப்ஹோல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதரிக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது தான். ஸோ இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் ரிமூவ் பண்ணிட்டாங்களே, இதை வந்து ஆதரித்தாங்க அப்படின்னா இனிமேல் நாட்டில் ஒரு சுதந்திரமான ஒரு நேர்மையான தேர்தல் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லாமல் போயிடும் அப்படிங்கிறாங்க. த ஸ்டேட் கவர்மெண்ட் சீம்ஸ் டு ஹவ் கான் பை லீகல் ஒப்பீனியன் தட் சைட்டட் அபர்மிதா பிரசாத் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி இன் விச் அலகாபாத் ஹைகோர்ட் ரூல் தட் செஷன் ஆஃப் டென்யூர் டஸ் நாட் அமௌண்ட் ரிமூவல் அண்ட் அப்ஹெல்ட் த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்ஸ் டேர்ம் பீயிங் கட் ஷார்ட். ஸோ செஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுத்துறது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே வந்து இதே மாதிரி ஒரு கேஸ் வந்து நடந்திருக்கு யூபியில். அபர்மிதா பிரசாத் சிங்க்கும் யூபி கவர்மெண்ட்டுக்கும் வந்து 2007 ஒரு கேஸ் இதே மாதிரி நடந்திருக்கு. அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் அப்போ எலெக்ஷன் கமிஷனாக இருந்தவரை வந்து நிறுத்தியிருக்காங்க. இது வந்து அதாவது அவரை வந்து இதே மாதிரி ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு அவர் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹைகோர்ட் வந்து என்ன தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவரை வந்து இதாக வந்து எலெக்ஷன் கமிஷனை வந்து நிறுத்தலாம், ஆனால் அது வந்து அவரை வந்து நீக்கினதாக இருக்காது, ஜஸ்ட்டு வந்து அவரை வந்து அவரோட வேலைகளை செய்ய விடாமல் வந்து நீங்கள் நிறுத்தலாமே ஒழிய அவர் டசன்ட் மீன் தட் அவர் வந்து பதவியிலேருந்து விலக்கிறதுக்கான மீனிங் கிடையாது இது அப்படிங்கிறாங்க. த சுப்ரீம் கோர்ட் வைல் டிஸ்மிஸிங் அண்ட் அப்பீல் அகேன்ஸ்ட் த ஆர்டர் கெப்ட் ஓப்பன் த லீகல் கொஷின் அரைசிங் ஃப்ரம் த கேஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸை வந்து விசாரிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு விஷயமா இருந்தாலும் இது வந்து நிறையா வந்து ஜுடிஷியல் ரீதியாக லீகலாக வந்து நிறையா கேள்விகளை வந்து இந்த கேஸ் வந்து எழுப்புது அப்படிங்கிறாங்க. த ஜட்ஜ்மெண்ட் சீம்ஸ் எரானியஸ் ஆஸ் இட் கிவ்ஸ் அ கேரக்டர் பிளாங்கெட் டு த ஸ்டேட் கவர்மெண்ட் டு ரிமூவ் இன்கன்வீனியன்ட் எலெக்ஷன் அத்தாரிட்டி பை மியர்லி சேஞ்சிங் த டென்யூர் ஆர் ரிட்டைர்மெண்ட் ஏஜ். ஸோ எரானியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தவறாக இருக்கிறது, ஒரு பிழையாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. கார்டே பிளாங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முழு சுதந்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது தான் கார்டே பிளாங்கே அப்படிங்கிறது. ஸோ இந்த தீர்ப்பு வந்து அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆதரித்து அப்போ வந்து யூபியில் வந்து அந்த தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல, இது வந்து ரொம்ப ஒரு தப்பான ஒரு தீர்ப்பு. இது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வெறும் அந்த பதவிக்காலத்தை மட்டும் கம்மி பண்ணி தங்களுக்கு ஆதரிக்காத ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை ரிமூவ் பண்ணுறதுக்கு முழு சுதந்திரம் கொடுக்குற மாதிரி இருக்குது, இது வந்து ரொம்ப தப்பான ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறாங்க. திஸ் வாஸ் ஷியோர்லி நாட் வாட் வாஸ் என்விஷன் பை பார்லிமெண்ட் விச் ரோட் இன் டு திஸ் கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் டு சேவ் கார்ட் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட நாடாளுமன்றத்தில் வந்து அந்த அரசியலமைப்பில் வந்து கண்டிப்பாக இதுக்கு இதை வச்சு யாருமே வந்து சட்டம் இயற்றவே இல்லை. அவங்க வந்து அப்படி இண்டிபெண்ட்டாக இருக்கிற அந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரோட எல்லா சுதந்திரத்தையும் வந்து காப்பாற்றுறதுக்கு வந்து எதிர்பார்த்து தான் இருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு வந்து இந்த மாதிரி ஒரு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எந்த இது மாதிரி எதுவுமே யோசிக்கவே இல்லை. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அரசியலமைப்பில் இடமே இல்லை அப்படிங்கிறாங்க. இட் இஸ் எ வெல் செட்டில் பிரின்சிபல் இன் லா தட் வாட் கெனாட் பி டன் டைரக்ட்லி கெனாட் பி டன் இன்டைரக்ட்லி. ஸோ சட்டத்தில் வந்து என்ன இருக்குது, ஒரு முக்கியமான ஒரு கொள்கை என்ன, ஒரு நேரடியாக ஒரு விஷயத்தை செய்ய முடியாது அப்படின்னா ஒரு சூழ்ச்சி மூலியமாகவோ இல்லை தந்திரம் மூலியமாகவோ செய்யறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதை தான் வந்து முக்கியமான கொள்கையாக வந்து சட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. Therefore, the removal of an incumbent SEC through the subterfuge of changing the eligibility norms for appointment may not survive judicial scrutiny. So, இன்கம்பன்ட் அப்படின்னு எல்லாத்தையும் தெரியும், அப்போ பதவியில் இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது தான் இன்கம்பன்ட் அப்படிங்கிறது. சப்டர் ஃபியூஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்ச்சியில் தந்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது தான். ஸோ இப்போ பதவியில் இருக்கிற ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை சூழ்ச்சி மூலிமா வந்து அதாவது அவரோட பதவிக்காலத்தை கம்மி பண்ணி இந்த மாதிரி வந்து அவரை வந்து பதவி விலக வைக்கிறது அப்படிங்கிறது இது வந்து அந்த நீதி இருக்குது பார்த்திங்கன்னா நீதித்துறைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நீதித்துறையோட கண்காணிப்பில் கண்டிப்பாக இது இருக்கும், இதை வந்து அவங்க விசாரிக்காமல் விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி வந்து சூழ்ச்சி பண்ணி அவரை வந்து நீக்கிறது அப்படிங்கிறது தவறு அப்படிங்கிறாங்க. ஃபர்தர் த கான்ஸ்டியூஷன் அண்டர் ஆர்டிகல் 243K ப்ரொஹிபிட்ஸ் த வேரியேஷன் ஆஃப் எனி கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் டு த டெட்ரிமெண்ட் ஆஃப் எனி இன்கம்பன்ட். டெட்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேடு விளைவிக்கும் இல்லை ரொம்ப தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதான். ஸோ நம்மளோட அரசியலமைப்பில் வந்து ஒரு ஆர்டிக்கிளே இருக்குது, அதாவது இப்போது பதவியில் இருக்கிற இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷனருக்கெலாம் வந்து எந்த ஒரு தவறான ஒரு இதுவும் வந்துடக்கூடாது, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு
தப்பான விஷயங்கள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்கள பாதுகாக்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கிள் இருக்குது. ஸோ ஆர்டிக்கிள் 243K படி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறது வந்து தப்புன்னு வந்து நமக்கு அரசியலமைப்பில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஈவன் இஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கியூஸ் தட் அ சேஞ்ச் ஆஃப் டென்யூர் டஸ் நாட் அமௌண்ட் டு வேரிங் த கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ், த நியூ நார்ம் கேன் ஓன்லி அப்ளை டு த சக்சஸர் எஸ்இசி அண்ட் நாட் த ஒன் ஹோல்டிங் த ஆஃபீஸ் நோ. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பதவிக்காலத்தை வந்து கம்மி பண்ணி அவரை வந்து பதவி நீக்கிறம் பண்ணது வந்து கரெக்டு தான் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கியூ பண்ணாலும், இந்த மாதிரி ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்தால் ஏற்கனவே வந்து பதவியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அதை வந்து அப்ளை பண்ண முடியாது. புதுசாக வராங்க பார்த்தீங்களா, அவங்களோடதுலேருந்து தான் வந்து இந்த புது சட்டத்தை வந்து நிறைவேற்ற முடியுமே வழியாக ஏற்கனவே வந்து பதவியில் வகிக்கிறவங்களுக்கு இந்த சட்டம் வந்து எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிகிளோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவல் ஆஃப் ஏபி ஸ்டாப் எலெக்ஷன் அஃபிஷியல் த்ரூ ஆர்டினன்ஸ் ரூட் இஸ் எ கேஸ் ஆஃப் அப்யூஸ் ஆஃப் பவர். ஸோ தங்களோட இந்த மாதிரி ஒரு அவசர சட்டம் மூலியமாக ஏபியோட அந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் ரிமூவ் பண்ணது அப்படிங்கிறது தங்களோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணதுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் மக்களை இந்த ஃபஸ்ட் எடிட்டோரியல், கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் வேர்ட்ஸ் தமிழ் மீனிங்கோடு இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.